வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு சில்லுன்னு ஒரு நியூஸ் தான் பார்க்க போறோம். தமிழகத்துல சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னும், 5 நாளைக்கு மழை இருக்கிறதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல வெயில் வரக்கும் அப்படின்னும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்தெந்த இடத்துல அப்படின்னு டீட்டெயிலா வீடியோல போய் பார்த்தா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் நாங்க போடுற வீடியோஸ் உடனே உங்க மொபைலை தேடி வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வளிமண்டலத்துல நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமா தமிழகத்துல 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல தற்போது கடுமையான வெப்பம் சுட்டெரிச்சு வருது. இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெயில் உயர்ந்து காணப்படுவதால் மக்கள் பெரும் அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு மகிழ்ச்சி தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல அடுத்த 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏனைய மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க. விருதுநகர், மதுரை போன்ற தெற்கு உள் மாவட்டங்கள்ல அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் அவங்க தகவல்ல தெரிவிச்சிருக்காங்க. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை இந்த வளிமண்டல சுழற்சி நிலவுதான். இதனாலதான் அங்கு மழையும் பிற பகுதிகளில் நல்ல வெயிலும் என கலந்து கட்டி தமிழகத்தில் அடிக்கப் போவதா கூறியது சென்னை வானிலை ஆய்வு மையம். அதுக்கப்புறமா தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் 2 புயல்கள் தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால பொதுமக்கள் அனைவரும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வறண்ட வானிலை தான் இப்ப வரைக்கும் நிலவி வந்துட்டு இருக்கு. மேலும் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் வருது. இந்த நிலையில தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில புதிய தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் April 10 முதல் 11 வரை தென் கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை தவிர மற்ற மாவட்டங்கள் அதாவது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில அடுத்த 4 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு அங்கங்க கொஞ்சம் மழை பெஞ்சா குளிர்ச்சியா தான் இருக்கும். கேக்குறதுக்கே இந்த நியூஸ் வந்து சில்லுன்னு இருக்குல்ல. இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கூட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாம் எந்தெந்த மாவட்டத்துல இருக்கீங்க, அங்கெல்லாம் வெயில் எந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வெதர் கண்டிஷனையும் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.